ஹாய் ஆல், இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தைங்க சாப்பிடும்போது கீழே உட்காந்து சமணங்கால் போட்டு சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோங்க. அதோடு சேர்த்து என்னென்ன ஈட்டிங் ஹேபிட்ஸ் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லது அப்படின்றத பற்றியும் நான் சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோவோட எண்டில் இரண்டு முக்கியமான உணவுகள் பற்றி நான் பேசியிருக்கேன். அந்த ரெண்டு முக்கியமான உணவுகளையும் நம்ம தவிர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது, அது ஏன் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் இஃப் யூ வாட்சிங் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுகாசனால் உட்காந்து உணவு சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது சரிமான உறுப்பு வந்து சரியான ஒரு இதில் வேலை செய்யுங்க, அதனால் அவங்களுக்கு சரிமான கோளாறு எதுவுமே வராது. அடுத்தது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க உணவில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. அப்படி செலுத்தும் போது அவங்க தேவைக்கு அதிகமான உணவுகளை சாப்பிட்றதையும் குறைச்சிட்டு அளவோடு அவங்க வந்து சாப்பிடுவாங்கங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மூட்டுகள் வந்து ஸ்ட்ராங் ஆகுதுங்க. இதனால் மூட்டு வலியோ மூட்டு சார்ந்த பிரச்சனைகளோ பிற்காலத்தில் வராமல் அவங்க தடுக்கலாம். அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வயிறு வந்து நம்ம அவங்க குடிஞ்சு சாப்பிட்றாங்க அப்படின்றனால வயிற்றில் தேவையில்லாத கொழுப்பு வந்து சேராதுங்க. ஸோ பெல்லி ஃபேட்டையும் அது வந்து ரெடியூஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் இதோட பயன்கள். ஸோ உங்கள் குழந்தைங்களை வந்து கீழே உட்கார வச்சு சாப்பிடுவீங்க. அதோடு இல்லாமல் அந்த உணவு வந்து கொஞ்சம் டேபிள் மேலே, உடல் டேபிளோ இல்லை மன மேலேயோ வச்சு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை நம்ம கம்ஃபர்டபுளாக சாப்பிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இன்னும் என்ன ஈட்டிங் ஹேபிட்ஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதோடவே வந்து உங்கள் குழந்தைங்க வந்து டிவியோ செல்ஃபோனோ பார்க்காம வந்துட்டு அவங்க வந்து சாப்பிடணுங்க. இது வந்து இன்னும் உங்கள் ஃபுட்டில் வந்து கவனம் செலுத்துறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகப்படுத்தி தரும். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உணவை வந்து நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்கள். வாயினில் மூடி வந்து மெல்ல சொல்லுங்கள். லிப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, லிப்ஸை பிரிக்காமல் அவங்க வந்து மென்று சாப்பிடணும். இது வந்து டைஜஷனை வந்து நல்லா எயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா, எச்சிலில் வந்து அந்த காற்று சேர்ந்துருச்சு அப்படின்னா டைஜஷன் வந்து சரியாக நடக்காது அப்படின்றது சயின்டிஃபிக் ரீசன்ங்க. அதனால உங்கள் குழந்தைங்களை வாய்களை மூடி மெல்றதுக்கு சாப்பிட சொல்லிக் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு விரதங்கள் இருக்க சொல்லிக் கொடுக்கலாம். எந்த வயசுலேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10 வயசுலேருந்து நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 10 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா இது வந்து அவங்களோட பாடியை வந்து கிளீன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து உதவி செய்யுங்க. அதனால் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி விரதங்கள் இருக்கிறது அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. மாதத்துக்கு 1 நாளோ 2 நாளோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாங்க. இது ரொம்பவே நல்லது. பாடி கிளென்சிங் மட்டும் இல்லாமல் அவங்களோட பிரெயினும் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குங்க இதனால. அதனால் கண்டிப்பாக வந்து அது அவங்க ஸ்டடீஸ்லையும் அது உதவி பண்ணுங்க. அதனால் அதோட சயின்டிஃபிக் ரீசன்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லியே உங்கள் குழந்தைங்களுக்கு விரதங்கள் இருக்க சொல்லிக் கொடுங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி நீங்கள் வந்து டெவலப் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உணவு வகைகள் என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சர்க்கரைங்க, வெள்ளை சர்க்கரை. இந்த வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளை யூஸ் பண்ணலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். இந்த சர்க்கரை வந்து சர்க்கரை நோயை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாகவே சுகர் வந்துடும் அப்படின்றதும் நிறைய ஆய்வுகள் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைதா. ஸோ அந்த மைதாவும் அதே ரீசன் தாங்க, சுகர் வந்து வர்றதுக்கான மெயின் ரீசன் மைதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த மைதாவுக்கு பதிலாக நிறைய கோதுமை பயன்படுத்துங்க, வேறு நிறைய தானியங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ருசியாக எப்படி செய்யறதுன்னு பார்த்து ரெசிபீஸ்லாம் பார்த்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். மைதாவை வந்து டோட்டலாகவே அவாய்ட் பண்ண பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த ஒயிட் சுகர் வந்து சாக்லேட்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, அது வந்து என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். சாக்லேட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, ரேராக நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப அடிக்கடி கொடுக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய ஷேர் பண்ணுங்கள், இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி புக்ஸ் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோட உங்கள் சந்திக்கிறேங்க. அண்டர் தன் டேக் கேர், பை.